தேசம் சிறப்பு செய்திகள். மகாதேரும் அன்பாரும் அரசியல் விளையாட்டை நிறுத்திவிட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் உதவுவதில் கவனம் செலுத்த வேண்டும். மாயிக்கா இளைஞர் பகுதி தேசிய தலைவர் தினாலன் ராஜகோபாலு வலியுறுத்து. மகாதேரும் அன்பாரும் அரசியல் விளையாட்டை நிறுத்திவிட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் உதவுவதில் கவனம் செலுத்த வேண்டும். மாயிக்கா இளைஞர் பகுதி தேசிய தலைவர் தினாலன் ராஜகோபாலு வலியுறுத்தியுள்ளார். கோவிட் நெருக்கடி காலகட்டத்தில் சட்டம் மற்றும் நிர்வாக காரணங்களுக்காக நாடாளுமன்றத்தில் பல்வேறு அவசர மசோதாக்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய நேரத்தில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை தவிர அரசாங்கத்தால் முன்வைக்கப்படும் வேறு எந்த ஒரு மசோதாவையும் நிராகரிக்குமாறு 5 மாதங்களுக்கு முன்னர் நம்பிக்கை கூட்டணிக்கு டாக்டர் மகாதேர் அழைப்பு விடுத்திருந்தார். அதன் பின்னர் டாக்டர் மகாதேர் தனது முந்தைய கட்சியிலிருந்து விலகி பெஜுவாங் எனும் புதிய கட்சியை தோற்றுவித்தார். எதிர்பார்த்ததை போலவே அடுத்த பொது தேர்தல் வரை டாக்டர் மகாதேர் தான் பிரதமராக இருக்க வேண்டும் என அக்கட்சி முன்மொழிந்ததாக தினாலன் கூறினார். 2 நாட்களுக்கு முன்னர் கூட டாக்டர் மகாதேரின் முன்னாள் நண்பரான ஜனநாயக செயற்கட்சியின் ராம்கார்பால் சிங் டாக்டர் மகாதேருடன் இணைந்து பணியாற்றியதை எண்ணி தனது வருத்தத்தை வெளிப்படையாக தெரிவித்ததோடு அவர் ஒரு பொய்யர் எனவும் சாடியிருந்தார். மறுபுறம் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் பிரதமராக வேண்டும் என்ற தனது தனிப்பட்ட இலக்கை அடைய இதே போன்ற சுயநிலை வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றார். ஒரு புதிய அரசாங்கத்தை அமைக்க தன்னிடம் போதுமான பெரும்பான்மை இருப்பதாக கூறி அன்வர் மாமன்னரை நேரில் சந்தித்தார். இருப்பினும் தனக்கு ஆதரவளிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வெளியிட அவர் மறுத்துவிட்டார். அன்வர் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான போதுமான பெரும்பான்மை அவரிடம் இல்லை என்பது அனைவருக்கும் நன்கு தெரியும். கட்சி தாவலுக்கு எதிராக சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஜனநாயக செயற்கட்சி தொடர்ந்து பரப்புரை செய்து வருகின்றது. பினாங்கு மாநிலத்தில் கட்சி தாவிய 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகளை காலியான தொகுதிகளாக அறிவிக்க முயற்சி செய்யும் அளவிற்கு அது சென்றுள்ளது. எனவே தனது சொந்த பங்காளித்துவ கட்சியின் பரப்புரைக்கு எதிராக செயல்பட திட்டமிட்டாலொழிய அன்வாரால் தேசிய கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற முடியாது. அப்படியே தனது சொந்த பங்காளித்துவ கட்சியின் போராட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு அன்வார் ஒரு புதிய அரசாங்கத்தை அமைத்தால் கூட அது நிச்சயமாக ஒரு பலவீனமான அரசாங்கமாகத்தான் அமையும் என்றார் தினாலன். கோவிட் பெருந்தொற்றின் பாதிப்பு உலகளாவிய நிலையில் மோசமடைந்து வருகிறது. மலேசியாவை பொறுத்தமட்டில் பாதிப்பை கட்டுப்படுத்த விதிமுறைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை மீண்டும் அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். எனவே இந்த இக்கட்டான காலகட்டத்தில் மகாதேரும் அன்வாரும் தங்கள் தனிப்பட்ட அரசியல் நோக்கங்களை அடைவதற்காக செயல்படுவதை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் எவ்வாறு உதவலாம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என மாயிக்கா இளைஞர் பகுதி கேட்டுக் கொள்வதாக தினாலன் ராஜகோபாலு கேட்டுக் கொண்டுள்ளார். உடல் ஆரோக்கியத்திற்கு கருமஞ்சள் மூலிகையை தினமும் பயன்படுத்துங்கள். நீரிழிவு நோயாளிகள் உடலில் சீனியின் அளவை கட்டுப்படுத்தும் சிறந்த மூலிகை கருமஞ்சள். மேலும் புற்றுநோய், ஆஸ்துமா, மூட்டுவலி, கை கால் வலிப்பு, மைக்ரேன் எனப்படும் தலைவலி, கொழுப்பு, பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த கருமஞ்சள் சிறந்தது. இந்த கருமஞ்சள் மூலிகை இளம் கிழங்காக வாங்கி மெல்லிய துண்டுகளாக நறுக்கி அதனை வெயிலில் உலர வைத்து மிக்சியில் அரைத்து பவுடராக்கி அதனை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு சிட்டிகை தண்ணீரில் கலந்து குடிப்பதன் வழி நல்ல பலன் கிடைக்கும். கேரளாவிலிருந்து தருவிக்கப்படும் இந்த அசல் கருமஞ்சள் மூலிகை எங்களிடம் கிடைக்கும். இந்த அசல் கருமஞ்சள் வெளிர் நீல வண்ணத்தில் அமைந்திருக்கும். அசல் கருமஞ்சள் செடியும் எங்களிடம் கிடைக்கும். நமது முன்னோர்கள் பயன்படுத்திய கருமஞ்சள் மூலிகையை பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை பேணுங்கள். இன்றே உங்களுக்கு தேவையான கருமஞ்சள் மூலிகைக்கு முன்பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 0168694205. மேலும் சமூகம், சமுதாயம், வர்த்தகம், சுகாதாரம், மக்கள் பிரச்சினை உள்ளிட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்.